ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல். மஹா பி பாசிட்டிவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு லும்பினி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த பார்க்குள் உள்ளற வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஹுசைன் சாகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ரிவருக்கு மேலே ஒரு வந்து நம்மளுடைய புத்தர் சிலை இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து அந்த பார்க் ரீச் ஆகிட்டோம். 20 ருபீஸ் டிக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. ஈவினிங் போனோன்னா ரொம்ப அமேசிங்காக, ரொம்ப சைலண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ தூரத்தில் தெரிகிற அந்த லைட்டில் வந்து இருக்கிற அந்த புத்தர் சிலை கிட்ட தான் நம்ம போக போகிறோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் வாங்க போயிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த பார்க்குலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சில்ட்ரன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய இருக்குது. ஸோ நம்ம மெரினா பீச் மாதிரிக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா காமன் பீப்புள் எல்லாருமே போகிற ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது ஹைதராபாத்தில். ஆக்சுவலாக இந்த ரிவர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிவர் தான். ஸோ இதை வந்து அதாவது வந்து இப்ராஹிம் குதுப் ஷா அவர்கள் தான் வந்து கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ இந்த பிளேஸில் இருந்து தான், இந்த ரிவரில் இருந்து தான் வந்து ஹைதராபாத்துக்கு அப்போ வந்து வாட்டர் சப்ளையே ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மிடில் ஆஃப் த லேக்கில் தான் வந்து நம்ம அந்த புத்தர் சிலை இருக்குது. புத்தர் சிலை பக்கத்தில் பார்க்குற ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவில் வந்து நம்ம போய் அங்கே இறங்கிடலாம். ஸோ இது வந்து ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2012 வந்து ஒரு வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து இவங்க வந்து இதை வந்து ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேலிருந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது ஹார்ட் ஷேப்பில் வந்து இந்த ரிவர் வந்து இருக்குமா. ஸோ அதனால் வந்து வேர்ல்டுலேயே இதுதான் வந்து ஒரே ஒரு ரிவராக அந்த மாதிரி மேலிருந்து பார்க்குறப்ப வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க இந்த புத்தர் சிலையை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாஜ்மஹால் தான் சிம்பிள் ஆஃப் லவ்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, இப்போ இங்கேயும் வந்து ஒரு ஹைதராபாத்லேயும் ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ போட் ஜெர்னினாவே வந்து நம்ம வந்து நல்லாவே தெரியும், சேஃப்டி ஜாக்கெட்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. போட்டுட்டு ஈவினிங் டைமில் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கோட ஃபுல்லாக ஒரு ஒரு ஜாலியாக வந்து அந்த ட்ராவல் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த புத்தர் சிலை பார்த்திங்கன்னா 18 மீட்டர் வந்து ஹைட் இருக்குது. அது இல்லாமல் 450 டன் உள்ள எடை உள்ள ஒரு புத்தர் சிலையாமே ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கிரானைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து 1992 வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டு வந்து இந்த ஸ்டாச்சு வந்து வச்சாங்களாம். ஆக்சுவலாக வந்து என்டி ராமராவ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ அவர் வந்து இந்த நியூயார்க்கில் வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி சிலை இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி ஒரு இது வந்து நம்ம கண்ட்ரிலையும் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு இதை வந்து இதே ஒரே கல்லில் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரிக்கே வந்து இதை யோசித்து இந்த வந்து புத்தர் சிலையை செஞ்சுருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புத்தர் சிலையை பார்க்குறதுக்கே. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபீட் வந்து ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட மிடில் ஆஃப் த ரிவரில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லோ கலர் ஆகுது, அப்புறம் க்ரீன் அது மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் போகிறப்போ அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 4 சைட்ஸ் இருக்குது. 4 சைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து வந்து செல்ஃபி நிறைய பேர் எடுத்துகிட்ருக்காங்க, பட் ஃபுல்லாக கேப்சர் ஆகவே இல்லை. நான் ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து ஃபோட்டோகிராஃபர் மூலமாக ஒரு ஆங்கிள் வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹைட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கௌதம புத்தர் வந்து சொல்லியிருக்காரு, அத்தனை உலகத்தில் இருக்க எல்லா துன்பத்திற்கும் காரணம் மே வந்து ஆசைதான் அப்படினு சொல்றாரு. ஆனா அவரை பார்க்க ஆசைப்பட்டு இவ்வளோ பேர் வந்து படை எடுத்து போறோம் பாருங்க. ஸோ எந்த ஆங்கிளில் இருந்து பார்த்தாலுமே நமக்கு ஃபுல்லாக அந்த புத்தரோட நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த அளவு ஹைட்டில் இருக்கிறதுனால எல்லோருக்கும் அதை ட்ரை பண்ணுறதுக்கே தான் டைம் சரியாக இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தோட டூரிசம் வந்து நிறைய வந்து எஃபர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து பிளாஸ்டிக் இதை வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒரு 15 டேஸ் ப்ராஜெக்ட் மாதிரிக்கே வந்து 3 லேக்ஸ் வாட்டர் பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க 15 டேஸ்லேயே நினச்சிப்பாங்க.
பாருங்கள். இந்த ரிவரில் வந்து அவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு வந்து ஒரு சின்ன போட் மாதிரி பண்ணி இதை வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத வந்து தெலுங்கானா டூரிசம் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரமே பீகார் போக போகிறோம். அங்கே வந்து புத்தர் பிறந்த இடம், புத்தருக்கு வந்து போதி எந்த போதி மரத்து கீழே வந்து அவர் உட்கார்ந்துருந்தார், நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படி எல்லா விஷயமும் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலையாள ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப பாடி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அந்த ட்ரிப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்ன மாதிரியே வந்து புத்தருடைய ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.